என் அன்பு பிள்ளையே, நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் எல்லாம் சூழ்ந்துத்தான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் வரும். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும். செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் எதையெல்லாம் செய்து என்ன பயன்? நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக் கொண்டே இரு. மனதை ஒருநிலைப்படுத்து. தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும். விரும்பிய வாழ்க்கையை வாழ்வா. அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் தங்கமே. ஏன் இத்தனை கவலை, பதட்டம், என்ன படபடப்பு, ஏன் ஏக்கம்? நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் இருக்கும் ஒரே பதில் ஒன்றுமில்லை. ஆனாலும் அந்த ஒரே பதிலில் ஒளிந்துள்ளது 1000 காரணங்கள். உன்னை படைத்த சாயப்பா நான். என்னிடம் எதையும் உன்னால் மறைக்க முடியாது குழந்தையே. நான் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். கலங்காதே, எல்லாம் விரைவில் சரியாகும். பழகிய முதல் நாள் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுக்க வேண்டும். இல்லையெனில் பழகாமலேயே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை. ஆண்களாய் பிறந்ததற்கு பெருமைப்படுங்கள். ஏனென்றால் தனக்கென வாழ்ந்ததை விட தன் குடும்பத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கிறீர்கள். அதிக அன்பு காட்டுபவர்களை தொந்தரவாக நினைக்காதீர்கள். பல தொந்தரவிற்கும் சோகத்திற்கும் மத்தியில் அவர்கள் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கலாம் என்பதை மறந்து போகாதீர்கள். எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசுங்கள். அப்பொழுது தான் அதிகமாக நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். உன்னால் சில உறவுகளை விட்டுக் கொடுக்கவும் முடியவில்லை, விலகி செல்லவும் முடியவில்லை. நினைப்பது எதுவும் நடக்கவில்லை. நடப்பதை மனம் ஏற்கவில்லை. வாழ்க்கை புதிரில் வாடி நின்று கொண்டிருக்கின்றார். கலங்காதே குழந்தையே. உன் மதிப்பை பிறர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆனால் உன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கிருக்கின்றது. உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளித்தோற்றத்தில் புன்னகைக்க பழகு. அது காலப்போக்கில் நிஜமாகவே உன் உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கிவிடும். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. நீ உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு நீ கொடுக்கக்கூடிய 2 பரிசுகளை சொல்கின்றேன் கீழ். உன் நேரமும் உன் கவனமும் மட்டும்தான். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான். ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை புரிந்தவர்கள் வருவார்கள், உன்னை புரியாதவர்கள் விலகுவார்கள். மனம் குழப்பமடைந்தால் தனிமையை பழகு. மனதை காயப்படுத்தினால் மௌனத்தை பழகு. உன் செயல்கள் உங்களுடன் நின்று விடுவதில்லை. அது உங்களின் குழந்தைகளின் பின்னே நிழல் போல தொடர்ந்து வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் கடவுளிடம் காட்டிப்பார். தாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நீ நல்லவன் என்று. கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வளம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன். என்னை நம்பியவன் தோல்வியடைய மாட்டான். பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்குமே கலங்காதே. நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது.
இனி உனக்கு நல்ல காலம்தான். என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும். தற்போது அனைத்து உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம், ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என் நேரத்திற்காக காத்திரும். அனைத்து உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாம் கூடி வரும் நேரம் நான் தொலைவில் இல்லை, பக்கத்தில் வந்துவிட்டது. உன் விடிகளை பார்க்க காத்து கொண்டிரும். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. நற்செய்திகள் உன்னை வந்தடையும். கொண்டாட காத்திரும். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கொள். காலப்போக்கில் உன் மௌனம் உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும். உன்னை விழ வைக்க அகிலமே முயற்சித்தாலும் கலங்காதே. உன்னை வாழ வைக்க உன் சாகி நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது குழந்தையே. உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக பொறுக்கிவை. திருப்பி வீச உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுவரை காத்திரு. நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும். பயத்திற்கு இங்கு இடமே இல்லை குழந்தையே. பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது. வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும். உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை உன் கனவின் மூலம் நான் காண்பிப்பேன். சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தையே. வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாதே. நான் உன் கடவுள். சாகி உன்னை வாழ வைக்காமல் விடவே மாட்டேன். நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் கிண்ணல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. நீ வாழ்வில் தோற்கவில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத் தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடைவாய். உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் மலரட்டும். நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் ஒளியை மட்டுமல்ல என் அருளையும் தரும். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் தங்கமே. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது. உன் சாகி உன்னுள்ளே இருக்கின்றேன். இனி எல்லாம் ஜெயம்தான் உனக்கு. உன் மீது இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கமே. நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். சாகியின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். நீ என்னுடைய குழந்தை, நான் உன்னுடைய தந்தை. நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் தங்கமே. உன் தலைவிதியை நான் மாற்றப் போகின்றேன். நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் உன்னுடன் இருக்கையில் வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் தூச்சினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம். நம்பிக்கை மற்றும் பொறுமை போன்ற பொற்காசுகளை தட்சணையாக எனக்கு அளித்துவிடு. செல்வங்கள் 16 அள்ளிச்சு. மற்றவர்கள் தேவைப்பட்டால் நம்மை ஏணியாகவும் இல்லையென்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எறிய காத்து கொண்டு இருக்கின்றார்கள். வளராத வாழ்க்கையை கண்டு வாடுகின்றது உன்முகம். வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம். குறையேதும் செய்யவில்லை நீ. வழித்துணையாக நான் வருகின்றேன். வசந்தம் வீசும், மலர்ந்து நிற்பாய். நீ நினைத்தது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். வறுமையும் மாறும். இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய். உன் விதியின் மாற்றத்தை மாற்றி அமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன். யாரை நம்பியும் நீ இந்த உலகிற்கு வரவில்லை குழந்தையே. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன். அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே. நீ என்னை அழைத்தாய்தானே. இதோ உன் குரலை கேட்டு
நானே ஓடோடி வந்துவிட்டேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் சுமைகளை என்னிடம் இறக்கிவே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். கவலையை விட்டுவிடு. நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன். அன்பு குழந்தையே, உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். எதற்கும் துக்கப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது என் சத்திய வாக்கு. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். உன்னை என் கண்ணிமை போல் காப்பேன். கலங்காது, தைரியமாக இரு. உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். என் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் கொள் தங்கமே. நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உருவாக்கி தருவேன். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்போது என நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் அல்லது சாகி 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 என்று கூறப்பழகு. அனைத்தும் சரியாகும். என் புதி உன் விதியை மாற்றும். அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் அறவாதே. நிதானமாக இரு. இப்பொழுது உனக்கு சோதனை காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் உன் உயர்வுக்காக. உன்னை செதுக்கும் காலம் இது என்பதை உணர்ந்து அமைதிக்குள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்துக்கொள். நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எப்போதும் சுபமே ஏற்படும். சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம், உன்னை தேடி சொர்க்கம் வரும். நீ சாகியை நாடி சென்றா உன் மடி தவழும் குழந்தையாக உனக்கு நான் வரப்போகின்றேன். இனி உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும். நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு? இந்த நிலைமை உடனே கூட மாறிவிடும். ஆனால் நீ மாறுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி மாறப்போகின்றது. அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு. கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே. காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே. உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும். நீ என்னிடம் வந்து பேசு. நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன். தினமும் பேசு தங்கமே. உனக்கே மாற்றங்கள் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும் நீ தனித்துவமாய் நிற்பாய். எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பாதுகாத்துக்கொள். போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். யாரும் இல்லாத பாதையில் பயணிக்க விரும்புகின்றார். உறவுகளுடன் அல்ல, உண்மையான உணர்வுகளுடன். எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போது தான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. எளியோரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போகின்றான். முயன்றால் முடியாதது எதுவும் உண்டோ? முயலாமல் வெல்வது ஏதும் உண்டோ? முயன்று பார். எறும்பாய் பிறந்தாலும் ஏணி இன்றி இமயத்தில் ஏறிவிடலாம். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிதாகும். உதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினாலும் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது. எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு. எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு. எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. துவண்டு போகாதே. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. நல்லதை நினை, நல்லது செய். மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பே இல்லை குழந்தையே. எதுவும் தேவைப்படாத இடத்திற்கு எதையும் கொடுக்காதீர்கள். உயர நினைக்கும் போது உதவிட யாரும் இல்லையே என வருந்தாதே. உன் பலமே நீ தனித்து நிற்பதுதான். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். கலங்காமல் இரு என் செல்லமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு.
உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகப்பா.